மின் கட்டண திருத்தம், அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. லிட்டோ எரிவாயு விலை குறைப்பு, புதிய விலை விவரம் வெளியானது. வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, இன்றைய வானிலை அறிக்கை. விரைவில் QR முறை இடைநிறுத்தப்படும், வெளியான அறிவிப்பு. எதிர்வரும் ஜூலை மாதம் மின் கட்டணம் மூலாய்வு செய்யப்பட்டு திருத்தம் செய்யப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கன்னட விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் 2022 டிசம்பரில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்திற்கமைய உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். அந்த முடிவுகளின்படி செலவு அடிப்படையிலான விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்தவும், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அதை மறுபரிசீலனை செய்யவும் திருத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். லிட்டோ எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவன தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிராம் லிட்டோ எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 3638 ரூபாவாகும். இதேவேளை 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1462 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 19 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 681 ரூபாயாகும். இந்த நிலையில் லேப் எரிவாயு நிறுவனம் எந்தவித விலை குறைப்புகளையும் மேற்கொள்ளாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் லேப் எரிவாயு உற்பத்திகளின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது காணப்படும் மழை நிலைமையை அடுத்த சில நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் மற்றும் புத்தளம் மாவட்டங்களும் கரையோரப் பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. QR குறியீட்டினூடாக எரிபொருளை வழங்கும் முறை விரைவில் இடைநிறுத்தப்படும் என ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானி சாகல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் எரிவாயுவின் விலையும் குறையும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை லிட்டோ உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 100 ரூபாவினால் குறைக்கப்படும் என அதன் தலைவர் முதித்த பீரிஸ் இன்றைய நாளில் தெரிவித்திருந்தார். அத்துடன் 12.5 மற்றும் 5 மற்றும் 2.3 கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலையும் குறைக்கப்பட உள்ளதாக அவர் நேற்றைய நாளில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின் கட்டண திருத்தம், அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. லிட்டோ எரிவாயு விலை குறைப்பு, புதிய விலை விவரம் வெளியானது. வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, இன்றைய வானிலை அறிக்கை. விரைவில் QR முறை இடைநிறுத்தப்படும், வெளியான அறிவிப்பு.